யோசிக்கிறீங்க, என்ன பிரச்சனை? வாங்க இங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா, ஒரு டவுட் தான். என்ன டவுட்? அது வா, எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட்னா, ஸ்கை வந்து ப்ளூ கலர்ல இருக்கு, ஆனா க்ளவுட்ஸ் க்ளவுட்ஸ் மட்டும் ஒயிட் கலர்ல இருக்கு. ஆமா, நீ என்ன ரூம்ல உட்கார்ந்து யோசிக்கிறீங்க டாடி? அது வயலட் ப்ளூ இதெல்லாம் நல்லா ஸ்கேட்டர் பண்ணி விட்டுரும். ஆனா ரெண்டு அதே அளவு ஸ்கேட்டர் பண்ணாது. ஏன்னா இது சைஸ் டிபெண்டன்ட் ப்ராப்பர்ட்டி. அட்மாஸ்பியர்ல உள்ள மாலிகுல்ஸோட சைஸ் சின்னதா இருக்கும். அப்போ அதிக வேவலென்த் உள்ள ரேடியேஷன்ஸ் அதால ஃபுல்லா ஸ்கேட்டர் பண்ண முடியாது. ஆனா ஷார்ட் வேவலென்த் உள்ள ரேடியேஷன்ஸ் நல்லா ஸ்கேட்டர் பண்ண முடியும். அதனால ப்ளூ ஈஸியா சிதறல் அடைஞ்சி வானம் முழுசும் நீலமா தெரியும். இப்போ உன் கேள்விக்கு வருவோம். நீ என்ன கேட்ட? வானம் பூரா நீலமா இருக்கு, ஆனா கிளவுட்ஸ் எல்லாம் ஏன் ஒயிட்டா இருக்கு? இப்ப கிளவுட்ஸ் அப்படிங்கிறது வாட்டர் டிராப்லெட்ஸோட தொகுப்பு. வாட்டர் டிராப்லெட்ஸ் கிளவுட்ஸ்ல அதிகமா இருக்கு. இப்ப இந்த வாட்டர் டிராப்லெட்ஸோட சைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசு. இப்ப இந்த வாட்டர் டிராப்லெட்ஸ் என்ன பண்ணும்னா, சன்லைட்ல வரக்கூடிய ரேடியேஷன் எல்லா வேளத்துல ரேடியேஷனையும் சம அளவு ஸ்கேட்டர் பண்ணி விட்டோம். அப்ப யூனிஃபார்மா ஸ்கேட்டர் பண்றதால நம்மளால எந்த கலரையும் பிரிச்சு பார்க்க முடியாது, ஃபுல்லா ஒயிட்டா தெரியும். இந்த காரணத்தினாலதான் கிளவுட்ஸ் ஒயிட் ஆகும், வானம் என்னவா இருக்கு? ப்ளூவாகவும் இருக்கு. அப்ப இது சைஸ் டிபெண்டன்ட் ப்ராப்பர்ட்டி. தெளிவா இருக்கியா? இப்ப ரெயின்போ எப்படி உருவாகுறதுங்கிறத நீ தெரிஞ்சுக்க வந்து எனக்கு சொல்லு. ஓகே, நான் போய் தெரிஞ்சுக்கிறேன்.